ஹலோ சகோஸ், வெல்கம் டு ஸ்னேகிதி. ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா ஸ்க்ரீன் டைம் அடிக்ஷன். இது வந்து நான் வந்து பெரியவங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் அடிக்ஷன்லேருந்து எப்படி வருதுன்னு தனி வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ எஸ்பெஷலி ஃபார் கிட்ஸ், கிட்ஸுக்கு ஸ்க்ரீன் டைம் அடிக்ஷன்லேருந்து எப்படி கொண்டு வருது அப்படின்னு நான் பர்சனலாக என்னோடய ஃபேமிலியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி என் குழந்தைங்கள எப்படி ஸ்க்ரீன் டைம் அடிக்ஷன்லேருந்து அவாய்ட் பண்ண வச்சேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். ஸோ இதுக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு 5 உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணாலே போதுங்க, வேறு எந்த இதுவும் தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு சாப்பிட போது தயவு செய்து ஸ்க்ரீன் டைம் கொடுத்து பழக்கவே பழக்காதீங்க. ஸ்க்ரீன் டைம் நான் சொல்கிறது என்னதுன்னா மொபைல் ஃபோனு இல்லாட்டி ஐபேடு இல்லாட்டி டிவி. சாப்பிட்றதுக்கே சில சமயம் குழந்தைங்க எனக்கு வாயை ஜிப் போட்டு பூட்டிக்குவாங்க, எனக்கு சாப்பாடே வேண்டாம், எனக்கு டிவி போட அப்போ தான் சாப்பிடுவேன். தயவுசெய்து அந்த ஹேபிட்டை மட்டும் பழக்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப பேட் ஹேபிட். இது சின்ன குழந்தைங்கள மட்டும் இல்லைங்க, பெரிய வயசானவங்க ஆனால் கூட அவங்களுக்கு அது ரொம்ப இம்பாக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஐ டிட் தட் மிஸ்டேக், பட் ஐ டோட்டலி கம் அவுட் ஆஃப் தட் ஓவர் பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். ஸோ அதனால் ஸ்டாப் டூயிங் தட். ரெண்டாவது, நீங்கள் வந்து இப்போ குழந்தைங்கள எப்பயுமே எந்த அடிக்ஷனாக இருக்கட்டுமே, எப்பயுமே நம்ம பெரியவங்களோ சின்னவங்களோ டக்குன்னு ஓவர் தி நைட் வி கே நாட் டூ தட் சேஞ்சஸ் இல்லையா. ஸோ ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் நம்மளால் அதை வந்து ட்ரான்ஸிஷன் பண்ண முடியாது. வி ஹாவ் டு டூ இட் கிராஜுவலி. எனக்கு வந்து 2 வருஷம் எடுத்துச்சு. 3 வயசில் ஐ ஸ்டார்டட் திஸ் எக்ஸசைஸ். அன்டில் ஷி டர்ன் 5 ஐ ஸ்டோலி இன்கார்பரேட்டட் திஸ் ஸ்டெப்ஸ். ஸோ அதனால் நீங்கள் அந்த கிராஜுவல் ப்ராசஸ்க்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் மொபைல் ஃபோனோ ஐபேடோ கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு பழக்கியிருந்தீங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் அந்த கேஜெட்ஸ் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் யூஸிங் தி டெலிவிஷன். உனக்கு ஸ்க்ரீன் டைம் வேணுமா, இந்த டெலிவிஷனில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மூவ் டு டெலிவிஷன், உங்கள் லிவிங் ரூமில் இருக்கிற டெலிவிஷனுக்கு மாறுங்க. ஏன்னா அவங்க என்ன பார்க்குறாங்கன்னு தெரியாது, என்ன விளையாடுறாங்கன்னு தெரியாது. நம்ம சோ மெனி திங்ஸ் வி ஆர் ஹியரிங் அபவுட் ரீசென்ட்லி. ஸோ அது வந்து அவங்க முக்கியமாக எவ்வளோ நேரம் பார்க்குறாங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது எல்லாத்துக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் தட் மொபைல், மூவ் டு டெலிவிஷன். 3வது, நீங்கள் வந்து ஏதாவது இப்போது சின்ன குழந்தைங்களாக இருந்தால் அவங்களுக்கு மோட்டார் ஸ்கில் டெவலப் பண்ணுற மாதிரி ஏதாவது கொடுங்க. இதே டீன்ஸாக இருந்தால் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை இன்வால்வ் பண்ணுங்கள். நான் இது ஏன் சொல்கிறேன்னா, இம்பார்ட்டண்ட்டாக இப்போது சின்ன குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப போர் அடித்து போய் தான் வந்து நம்ம நச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த டைமுக்கு நம்ம கையில் இருக்கிற மொபைலை கொடுத்து இந்த பார் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறோம். தயவுசெய்து அந்த மாதிரி பழகாதீங்க. அவங்க போர் அடிக்கிறாங்கன்னா லெட் தம் போர் கெட் போர்டம் ஃபார் சம் டைம், பட் அதுக்கு பதில் அவங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பாத்திரத்தை கொடுத்தா அந்த குழந்தை 18 மாதம் குழந்தை இல்லை 2 வயசு குழந்தையெல்லாம் சும்மா அதை செப்பு ஜாமான் வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கோம். இதே இது வந்துட்டு இப்போ ஒரு கிட் அந்த ஏஜில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கட்டிங்கு கிராஃப்டிங்கு ஆர்ட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து அவங்களுக்கு நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுங்க. இதே ஒரு டீன்ஸாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் சேர்த்து விட்டுருங்க. டான்ஸு இல்லாட்டி மியூசிக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு ஸ்போர்ட்ஸு இல்லை ட்ராமா சம்திங் அவங்கக்கிட்ட கேளுங்க, அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதில் கண்டிப்பாக அவங்களை சேர்த்து விட்டுருங்க. யூ டெஃபினெட்லி சீ த இம்பேக்ட், எப்படி வந்துட்டு அவங்களோட டோட்டலாகவே அவங்க அதுலேருந்து வெளியே வந்திருக்காங்க. நான் நிறைய குழந்தைங்களை பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. ஸோ டெஃபினெட்லாக நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் இஃப் யூ ஹாவ் அ டீன் கிட்ஸ். அதுக்கப்புறம் 4வது, ட்ரை டு கெட் இன்வால்வ் இன் டு த கிட்ஸ் வேர்ல்டு. இது ரொம்ப முக்கியம் தாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அஸ் அ ஒர்க்கிங் பேரண்ட் நம்மளுக்கு அந்த குவாலிட்டி டைம் கிடைக்காது குழந்தைங்க கூட போய் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. பட் ட்ரை டு என்கேஜ் யூ ஆஸ் மச் அஸ் பாசிபிள் இன் யுவர் கிட்ஸ் வேர்ல்டு. அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ உட்காந்து வந்து உங்கள் கிட்ஸ் கூட ரொம்ப ஃபேன்சியாலாம் அவங்களுக்கு ப்ளே ஸ்டேஷன் வாங்கி கொடுக்கணும், வைஃபை வி கேம் வாங்கி கொடுக்கணும், அதெல்லாம் ஒன்றுமே அவங்க எதிர்பார்க்கறது இல்லை. அவங்க எதிர்பார்க்குறது நீங்கள் ஹைட் அண்ட் சீக் விளாண்டாலே அவங்க தே பி ஹாப்பி. இல்லாட்டி வந்துட்டு சும்மா பார்த்துக்கிட்டு ரெண்டு பேரும் கச்சமுச்சான்னு பேசிகிட்டு இருங்க, தே பி ஹாப்பி. இல்லாட்டி நீங்கள் வந்து வாக்கிங் போங்க, சைக்கிளிங் போங்க அவுட்டோருக்கு. இதுவும் இல்லையா, அவங்க வந்து அந்த ஸ்க்ரீன் டைம் தான் பார்க்குறாங்கன்னா உட்காந்து அவங்க கூடயே உட்காந்து அந்த கார்ட்டூனை பாருங்கள். ஒரு 1 எபிசோட் 2 எபிசோட் பார்த்துட்டு அவங்களுக்கே தெரியாமல் லைட்டாக ரிமோட்டை வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ரிவ்யூ பண்ணுற மாதிரி, அந்த கேரக்டர் பாரு இப்படி இருந்தது, இதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க கூடயே உட்காந்து பேசுனீங்கன்னா இது வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் உண்டான அந்த பாண்டிங் வந்து நல்லாவே டெவலப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் தே ஸ்டார்டட் ட்ரஸ்டிங் யூ.
ஆஹா நம்ம அம்மா இருக்காங்க நம்ம கூட விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்துட்டு ஒரு அழகான ஒரு மொமெண்ட்ஸாக இருக்கும் உங்கள் லைஃப் டைமில். இதுக்கு எல்லாத்தையும் விட அஞ்சாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ட்ரை டு இன்வால்வ் தெம் இன் டு யுவர் வேர்ல்ட். உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸில் அவங்கள இன்வால்வ் பண்ண பாருங்கள். கைண்ட் ஆஃப் லைக், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி கொடுக்கறனால, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், ஒரு சின்ன குழந்தை இருக்குது ஒரு 2 வயசு அப்படின்னா, நீங்கள் சமைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா சைட்லேயே வந்துட்டு அவங்களுக்கு அந்த குட்டி குட்டி டம்ளரு பவுல்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அதை வச்சு விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க. இதே இது கொஞ்சம் பெருசாகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்துட்டு அதை நம்ம வாஷ் பண்ண வச்ச அந்த பாத்திரத்தை அடுக்கி வைக்கிறதுக்கு பழகி கொடுக்கலாம். ஸோ நீங்கள் குக் பண்ணிகிட்டு இருப்பீங்க, பேசிகிட்டு இருப்பீங்க, அவங்க அடுக்கி வைப்பாங்க, அந்த மாதிரி போகும். இதே இது கொஞ்சம் பெரிய பசங்களாக ஆயிட்டாங்கன்னா அந்த பாத்திரத்தையும் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட வேர்ல்டுக்குள்ளே அவங்கள இன்வால்வ் ஆகிக்க பாருங்கள். இது வந்து 2-3 குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களே விளையாடிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு நம்ம பஞ்சாயத்து தித்து வைக்க நேரம் போயிடும். இதே இது ஒரு குழந்தை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு பேசுகிறதுக்கு அவங்களோட இதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கெலாம் வந்துட்டு கண்டிப்பாக ஓவர் தி டைம் அவங்களுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, தே ஃபீல் வெரி லோன்லி. அதனால் இப்போ சின்னதுலேருந்தே யூ ட்ரை டு கெட் இன்வால்வ் இன் தேர் வேர் அண்ட் அவங்கள உங்கள் வேர்ல்டுக்குள்ளே இன்வால்வ் ஆக நீங்கள் வந்து சின்னதுலேருந்தே நீங்கள் பழகிக்கோங்க. துணி மடிக்க போது உட்காந்து பேசலாம், இல்லை துணி வாஷ் பண்ணுறதுக்கு பழகி கொடுக்கலாம். இது பேசிக் லைஃப் ஸ்கில்ஸும் அவங்களுக்கு டெவலப் ஆன மாதிரி இருக்கும். ப்ளஸ் உங்கள் ரெண்டு பேரோட பாண்டிங்கும் வந்துட்டு நல்லா டெவலப் ஆகும். ஸோ நிறைய பேசுகிறதுக்கு, ஸ்டோரிஸ்க்கு, மெமரிஸ்க்கெலாம் உங்களுக்கு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பிற்காலத்துக்கு நம்ம வயசான போது ரிவைண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான பேசிக் லைஃப் ஸ்டைல். முக்கியமான ஃபேஸுங்க அந்த ட்ரான்சிஷன் பீரியடு. யாராவது நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, அப்போ வந்துட்டு இந்த ட்ராண்ட்ரம்ஸ் காட்டி நம்மளுக்கு ரொம்ப அவமானமாக இருக்கும். ஒரு தடவை அவமானப்படுத்துவாங்களா, 2, 3, 4, 5 பரவாயில்லை வாங்கிக்கோங்க, பட் நீங்கள் தயவுசெய்து ஒரு ப்ரே ஆகிடுறாங்க, அந்த தூண்டில் போய் சிக்கிட்டீங்கன்னா எல்லாமே போயிடும். நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட் இல்லை ரெண்டு பேருமே சேர்ந்து பேசுங்க. இப்போ வந்துட்டு கண்டிப்பாக அவங்க அந்த ட்ராண்ட்ரம்ஸ் ஷோ காட்டப்போது ஒரு பேரண்ட் வந்து இலகிடவே கூடாது, ஐயோ உங்கள் அம்மா கிட்ட கேட்டுக்கோ எனக்கு தெரியாது, இல்லை உங்கள் அப்பா கிட்ட கேட்டுக்கோ எனக்கு தெரியாதுன்னு நகண்டுக்கோங்களே தவிர கண்டிப்பாக அந்த இதில் வந்து அவங்க கையில் ஃபோனு மொபைலு டிவியை மட்டும் கொடுத்துடாதீங்க. ஸோ இது வந்துட்டு ஓவர் தி டைம் வந்துட்டு ஆகும். கண்டிப்பாக உங்களுக்கு 1 இயராவது எடுக்கும், இல்லை 6 மாதம். உங்கள் குழந்தைங்களோட மென்டாலிட்டியை பொறுத்து, ஹவு ஸ்ட்ராங் யூ ஆர், அவங்க குழந்தைங்களும் எவ்வளோ தூரம் அடிக்ஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஃபேஸு. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபேஸை மட்டும் நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஈஸிலி கெட் த கிட்ஸ் அவுட் ஆஃப் திஸ் ஸ்க்ரீன் டைம் அடிக்ஷன். I hope you like this video. See you in next video. Until then, ta-ta, bye-bye.